நேசியா டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது. இயற்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம், இயற்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும் செய்தியே இயற்கை செய்தி. மேசியா டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு இயற்கை செய்தியில் நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தாவர குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இது அதிகமாக விளையக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தில் முதல் வெங்காய உற்பத்தியில் முதலிடம் பிடிச்சது நாடு எதுன்னு பார்த்தா சீனா. இந்த வெங்காயமானது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஈரான் ஆகிய நாடுகளில் பரவலாக இதை பயன்படுத்துகிறாங்க. வெங்காயத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். வெங்காயம் இல்லாமல் நம்மளால் எந்த உணவையும் ருசியாக சமைக்க முடியாது. வெங்காய விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இதோட மவுசு மட்டும் குறையிறதே இல்லைங்க. வெங்காயத்தை நம்ம வெட்டும்போது நம்ம கண்ணிலிருந்து தண்ணி கொட்டும். நம்மளை அள வைக்கிற அந்த வெங்காயத்தை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா, வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு உடனே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து கட் பண்ணோன்னு சொன்னால் வெங்காயத்தினால் வரக்கூடிய அந்த காரத்தன்மையினால் வரக்கூடிய எரிச்சல் நமக்கு வராது. இதனுடைய பலன்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இதை இதய பலவீனம் உள்ளவர்கள் சின்ன வெங்காயத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதை இன்னும் பச்சையாகவே நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், அதனால் நம்ம சாலட் மாதிரி காய்கறிகளோட வெங்காயத்தை அதிகமாக கலந்து சாப்பிடும்போது நம் உடல் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இப்படி வெங்காயத்தின் நன்மைகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதில் நிறைய புரத சத்தும் தாது உப்பும் விட்டமின் சத்துக்களும் நிறைய அடங்கியிருக்கு. நம்முடைய உடலுக்கு அதிக ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது வெங்காயம். நம்முடைய பாட்டி வைத்திய குறிப்பை நம்ம பார்த்தோன்னா வெங்காயம்தான் அதில் முதல் இடம் பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். வெங்காயத்தை தோல் உரித்து அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோன்னு சொன்னால் பித்தம் குறையும். பித்தத்தினால் வரக்கூடிய ஏப்பம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா பித்தம் உடலில் அதிகரிக்கிறதுனால ஏப்பம் ஒரு மாதிரியான அஜீரண ஏப்பம் வந்துட்டுருக்கோம். இப்படி இந்த வெங்காயத்தோட வெள்ளத்தை சேர்த்து அரைச்சி சாப்பிட்றதுனால அந்த ஏப்பம் குறையும். காதில் வலி உள்ளவங்க அல்லது காதில் இறைச்சல் இருக்கிறவங்க வெங்காய சாறு அதோட கடுகு எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து சம அளவு எடுத்து சூடாக்கி இளஞ்சூட்டில் காதில் விட்டோன்னு சொன்னால் அந்த காது இறைச்சல்லாம் குணமாகும். இந்த வெங்காயத்தில் 89% நீரும் 9% மாவு பொருளும் 4% இனிப்பும் 2% நார்ச்சத்தும் சிறிதளவு மட்டுமே கொழுப்பும் இருக்குது. வெங்காயத்தை பாலோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் எல்லா மூளை கோளாறுகளும் சரியாகும். வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் சிறுகுடல் பாதையை சுத்தப்படுத்தி ஜீரணத்துக்கும் வெங்காயம் உதவி செய்துங்க. இரத்த அழுத்தத்தை குறைச்சி மேலும் இழந்து போன சக்தியை நமக்கு மீட்டு கொடுக்கறது இந்த வெங்காயத்தினுடைய சிறப்பு. வெங்காய சாறு எடுத்து கொஞ்சம் உப்பு கலந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுது மாலை கண் நோய் உள்ளவர்களுக்கு மாலை கண் நோய் சரியாகும். பாம்பு கடிச்சிட்டா நிறைய வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது அதனுடைய விஷத்தன்மை நீங்கி போகும். சின்ன வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வர்றதுனால டிபி காச நோயினுடைய தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை உடனே கரைக்கக்கூடிய தன்மை அந்த வெங்காயத்துக்கு இருக்குது. இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய வெங்காயம் நம்ம உயிருக்கே உழ வச்சுருங்க. என்னடா இவ்வளவு நேரமாக நன்மையை சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெங்காயத்தை கட் பண்ண உடனே சமைச்சிடணும். வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சமைக்கலாம், அல்லது மதியானம் சமைக்கிறதுக்கு காலையிலேயே கட் பண்ணி காய்கறிகளோட வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னு சொன்னால் அது தாங்க ஆபத்து. வெங்காயத்தை வெட்டி வச்சிட்டோன்னா அது சுற்றி இருக்கிற எல்லா கிருமிகளையும் தனக்குள்ளே உள்வாங்கி இழுத்து வச்சுக்கும். இந்த வெங்காயத்தை நம்ம அப்படியே சமைக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற நிறைய சிக்கல்களை இந்த வைரஸ் கிருமி உருவாக்கிடும். எனவே நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் எத்தனை நன்மைகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் நம் கையாள்வது மிக மிக முக்கியம். கடவுள் படைத்த ஒரு வெங்காயமே இத்தனை நன்மை கொடுக்கிறதாகவும் இவ்வளவு ருசியை கொடுக்கிறதாகவும் இருக்கும் பொழுது
அதை படித்தவரோட ருசியை நம்ம பார்க்க வேண்டாமா? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஆமீன்.